ஆக்சுவலாக அப்ரூவல் எப்போ சார் வரும், அப்ரூவல் எப்போ சார் வரும், அந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சுங்க, அப்ரூவல் இன்றைக்கி 10:30 வந்துடும், 24ஆம் தேதி. ஓகேங்களா? ஓகே சூப்பர். 24ஆம் தேதி அப்ரூவல் வருது. அப்ரூவலில் என்னென்ன சார் வரும்? சூப்பர், சூப்பரான கேள்வி. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்ரூவலில் நீங்கள் போட்ட வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டுக்கு மட்டும் அப்ரூவல் வரல, இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறதுக்கும் அப்ரூவல் வருது, பைபேக் அப்படிங்கிறதுக்கும் அப்ரூவல் வருது. ஓகே, இன்ட்ரோ போனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதை வந்துட்டு அதில் நமக்கு 10%, மேபி 10% அப்படிங்கிறத சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறத சார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. பட்டு எவ்வளோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சார் வந்துட்டு கரெக்டாக எத்தனை மணிக்கு, 11:38 போட்டது 12:05 வரைக்கும் ஓடிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பேசியிருக்காரு, அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்களும் கூட. ஸோ அந்த இன்ட்ரோ அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிள். ஃபஸ்ட்டு எஸ்பிஓ நமக்கு கீழே நீங்கள் எத்தனை பேர்த்த நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எவ்வளோ சேலரி வாங்குகிறாங்களோ அதில் தான் 10% இன்ட்ரோ அப்படிங்கிறது இருந்துச்சு, தரதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? பட் அதை காட்டிலும் ரொம்ப 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 சூப்பரான ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் கீழே 3 லெவலுக்கு எந்த அளவுக்கு இன்கம் எடுக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு வித்ட்ரா பண்ணுறாங்களோ அதுக்கும் குறிப்பிட்ட 10% தரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ குறிப்பிட்ட 10% அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு யாருக்கும் புரியாது. ஆனால் நான் இப்போ சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு கீழே இருக்க 5 பேர் எவ்வளோ வருமானம் எடுத்தாலும் அதில் ஒரு மேபி ஒரு 5% வச்சுக்கலாமா, அந்த ஒரு 5% அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தீங்கன்னா, சிம்பிள், இப்போது உங்களுக்கு கீழே 1 ஆள் 50,000 ரூபா சம்பாதிச்சாலும் உங்களுக்கு 2,500 ரூபா இருக்குது. 5 பேர் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,500 ரூபா, 10 பேர் வச்சுருந்திங்கன்னா 25,000 ரூபா. ஓகேங்களா? இது வெறும் 5% அப்படின்னா, சரி ஓகே, அப்போது உங்களுக்கு கீழே இருக்க அந்த 10 பேரும் 10 பேர்த்த சேர்த்துனா 100 பேர், அந்த 100 பேர்த்துக்கு அப்போ எவ்வளோ சார் வரும்? 5%னா கணக்கு போட்டுக்கோங்க, வேறு லெவல் சார், கிட்டத்தட்ட 50,000 ரூபா உங்களோட செகண்ட் லெவலில். தேர்ட் லெவல், அந்த 100 பேரும் 10 பேர்த்த போட்டிருந்தா 1,000 பேர், அந்த 1,000 பேர்த்துக்கும் வேறு லெவல் சார். நீங்கள் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் போட்டு பாருங்கள், எனக்கு ஆக்சுவலாக கணக்கு தெரியல. அந்த அளவுக்கு இன்ட்ரோ போனஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இது எந்த கம்பெனிலையுமே தர முடியாது, ரொம்ப 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 சூப்பரான விஷயமா. ஓகே, இப்போ இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே பயங்கரமான ஹாப்பி. இதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ அப்படிங்கிறது. தயவு செஞ்சு இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸு சும்மா சொல்கிறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. சும்மா வெட்டியில் உட்காந்துட்டு வெட்டியாக கமெண்ட் பண்ணிவிட்டு எதுக்கு அது? கால்குலேட்டர் எடுங்க, ஒவ்வொரு லெவலும் போடுங்க, அந்த லெவலில் எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்க, அது சும்மா ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் போய் நிற்கிது, லேக்ஸ் டு லேக்ஸ் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து நிற்கிது. ஸோ இந்த இன்ட்ரோ அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த தடவை அவர் கன்ஃபார்மாக சொல்லலை. பட் மேபி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன், 5%ங்கிறது எவ்வளோ வேணாலும் இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது வந்துட்டு இன்ட்ரோ போனஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பைபேக். பைபேக்குங்கிறது எவ்வளோங்கிறத சொல்லிட்டாரு. அதுவும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேபி மாறலாம், ஆனால் அது வந்துட்டு எவ்வளோ மாறுது என்ன மாறுதுன்னு தெரியல. இப்போ அவர் சொல்லியிருக்கிறது ஒரு 5%, அது வந்துட்டு உங்களுடைய வித்ட்ராவல் அமௌண்ட்லேருந்து, அதாவது உங்களோட சேலரியோ இல்லை எது ஒன்று இன்ட்ரோ போனஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்லேருந்து 5%ன்னு சொல்லியிருக்காரு. அது குறைய போகிறதில்ல, பட் நீங்கள் 1,000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதில் ஒரு 5% அங்கே ஏறும், உங்களுக்கு குறையாது ஆனால் அங்கே ஏறும். பைபேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு, பிளானில் வரும்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அந்த பைபேக்குங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுதுங்க நமக்கு தெரியாது, ஏன்னா அது நியூ கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இருக்கிற கான்செப்டில் இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறத பெரிய விஷயம், அது இன்றைக்கி அப்ரூவல் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி 10:30 மேலே எல்லாத்துக்கும்
வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு சிலருக்கு மட்டும் செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, பட் இந்த ஒரு சிலர் யார் யாருன்னு நமக்கு தெரியாது. அவங்க யாராக இருந்தாலும் ஓகே தான், வந்துச்சுன்னா வீடியோ போடட்டும், இல்லாட்டி விட்டுடலாம். நீங்களும் கூட செக் பண்ணி பாருங்கள் உங்களோட வாலெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்துச்சுன்னா அதை கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இன்றைக்கி 10:30 மேலே நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்களை இன்னத்த நியூஸ், ரொம்ப ஸ்வீட்டான நியூஸ், ஹாட்டான நியூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸை எல்லோரும் உடனேக்குடனே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தவறாக புரிஞ்சுக்காதீங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை உடனேக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் ஒரு நல்ல செய்தியுடன் கார்த்திகேயன், தேங்க்யூ.